கால வேளையில் ஆனால் ஒரு நமக்குரியதுதான் நாம் தெரிந்தெடுத்து விசுவாசத்தோடு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையினுடைய நிபந்தனைகளை கவனித்து முன்னேறுகிற போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது நிறைவேறு ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை ஆண்டவர் திருமறையிலே தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் ஒவ்வொரு வாக்குறுதியுமே ஆம் என்றும் ஆமேனிடம் இருக்கிறது இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் தெரிந்து கொண்டு வாக்கு தத்தங்களுக்கு முன்னே பின்னே இருக்கிற அல்லது இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தொடர்புடைய நிபந்தனைகளை கவனித்து நாம் நடக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும் சொன்னால் நிபந்தனைகளை நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் நான் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அணுதினமும் ஒரு வாக்கு தத்தத்தை சிந்தித்து தியானம் செய்கிறேன் அதற்கான குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதை அதை குறித்து பேசுகிறேன் ஆகவே இந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை சிந்திக்கும் போது அவ்வளவு இருக்கிறது ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு காலையிலேயே நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒவ்வொரு நாளும் லாக்டவுன் ஆரம்பிச்சது இரவு பன்னிரெண்டு மணி மேலாக ஒரு ஜபத்தை செஞ்சுட்டு அதை அனுப்பி கொண்டே இருக்கின்றோம் எல்லாரும் அதை பிரயோஜனப்படுறாங்கன்னா இல்லை அப்படி சொல்ல முடியாது சிலர் மேலோட்டமாக பார்க்கலாம் ஆனால் எண்ணிக்கைக்குள்ள அநேக மக்கள் இந்த வார்த்தையினால் ஆறுதல் அடைகிறார்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் ஆண்டவர் மேல ஆகவே வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொய்வில்லாமல் நாம் அந்த வாழ்க்கையில் கடந்து செல்வதற்குத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு முறையும் நான் சோர்ந்து போகும் போது போது என்னோடு தேவன் தம்முடைய தத்தத்தின் ஊடாக பேசுகிறார் இந்த வார்த்தை என்னை பலனாக மாற்றுகிறது தைரியமாக ஆண்டவரை தேடுவதற்கு பின்தொடர்வதற்கு இந்த வார்த்தைகள் எனக்கு போதுமானதாக இருக்கிறது ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கிற வாக்கு எங்க இருக்கிறது என்றால் ஏசாயா அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் ஒரு பகுதி வாசிக்கலாம் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் போதும் நான் சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படி செய்கிறேன் ஒரு நதி எப்படி பாய்கிறதோ அதுபோல என்னுடைய சமாதானத்தை நான் உங்கள் நடுவில் பாயும்படி செய்வேன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை இப்போ சமாதானம் இல்லை ஒரு நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் சமாதானம் நம்முடைய அண்டை மாநிலத்தோடு சில பிரச்சனைகள் இருக்கிறது அது கேரளாவாகட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மின்சார பகிர்வு தண்ணி பகிர்வு இது மாதிரி பல விஷயங்கள் இல்லை ஒரு மாநிலத்துக்கு மாநில மேலோட்டமா பார்த்தா தெரியாது ஆனால் சமாதானம் இல்லை மாநில அரசு ஒன்றிய அரசோடு அல்லது மத்திய அரசோடு ஒரு நல்ல இணக்கம் இல்லை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கு இடையில அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆப்கானிஸ்தானத்தில் அரசு மாற்றமாகின பிறகு இந்தியாவினுடைய நிலையில மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏனென்றால் கோடிக்கணக்கான ரூபாய்களை ஆப்கானிஸ்தானத்தில் கடந்த ஆட்சி இருந்த போது இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப இருக்கிற ஆட்சி இந்திய அரசுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக கருதப்படுகிறது இந்தியா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானத்தை பார்த்தா அங்கே சமாதானம் இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சமாதானம் இல்லை இந்தியாவுக்கு சைனாவுக்கும் இடையில் பார்டர் பிரச்சனை இருக்குது அருணாச்சல பிரதேச பார்டர் பிரச்சனை இருக்குது இப்படி நாடு நான் சொல்வது இந்தியாவை மட்டும் மையப்படுத்தி சொல்கிறேன் உலகமெங்கிலும் இருக்கிற நாடுகள் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள் ஆகவே இந்த உலகத்திற்கு மிக அவசிய தேவை அவசர தேவை என்பது சமாதானம் தான் நம்முடைய குடும்பங்களிலே பாருங்கள் எல்லா குடும்பங்களிலேயும் நம்ம மகிழ்ச்சியாக மக்கள் இருக்கிறாங்கன்னா தேவ கிருவ நாம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறது ஆனால் கொஞ்சம் நெருங்கி பாருங்க சில குடும்பங்களில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எவ்வளோ அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் பரவாயில்ல பிரச்சனையாகவே இருந்துச்சுன்னா லைஃப் எல்லாம் ரொம்ப மோசம் நரகமாக போயிடும் ஆக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை சில தனிப்பட்ட மனிதருடைய உள்ளத்திலே சமாதானம் வெளியில் யாருக்கும் சொல்கிறது இல்லை ஆனால் சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள் தனிப்பட்ட ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை நிறைய பிரச்சனைகளை மனதில் போட்டுட்டு கடைசியாக அழிவை தேடிக் கொள்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேன் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அவருக்கு இருக்கின்றன நிறைய ரியல் எஸ்டேட் இருக்குது நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறைய பிசினஸ் வெவ்வேறு விதங்களிலே செய்கிறார் ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கடி பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கூட சரி பண்ணி ஆனால் அதை அவர் செய்யலை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறார் ஒய்ஃப்ட சொல்லலை மற்ற யார்ட்டையும் சொல்லலை பிள்ளைகள்ட்ட சொல்லலை மி புரண்டு ஓடுகிற மிகப்பெரிய ஆறு காரணத்துட்டு வாக்கிங் போறது போல போய் அங்கேருந்து தாவி குதிச்சு தற்கொலை செய்து கொண்டார் கோடீஸ்வரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த செய்தியை பார்க்கும்போது எப்படி பிசாசு தற்கொலைக்கு நிற மக்களை கொண்டு போகிறான் சமாதானம் இல்லை மனிதனுக்கு சந்தோஷம் இல்லாமல் மனிதன் வேதனைப்படுகிறான் உலகம் எங்களுக்கும் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு வாழ்கிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் அன்பானவர்களே மகிழ்ச்சியை தொலைத்து விட்ட ஜனங்கள் சந்தோஷத்தை விட்டுவிட்ட மக்கள் லக்ஷ்மண் ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு சகோதரர் லக்ஷ்மண் ராமன் லக்ஷ்மன் ரெண்டு பேர் பேர் ரெட்ட பிள்ளைங்க அவங்க நல்ல சிறப்பா அவங்களுடைய கேரியர் அவங்களுடைய ரொம்ப போயிட்டு இருந்தாங்க ஆர்கெஸ்ட்ராலாம் ரொம்ப பிரமாதமாக உள்நாடு வெளிநாடுகளை பண்றவங்க அவங்க திடீர்னு அதில் ஒரு சகோதரன் தற்கொலை செய்து கொண்டான் நம்பவே முடியல அநேகருடைய பேட்டிகளை கவனித்தேன் இன்றைக்கு அவங்க இறந்தபோது நம்பவே முடியல அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது ரொம்ப உறுதியான நபர் ஆனால் எது அப்படி இவர்களை தூண்டுகிறது சமாதானம் ஒரு மனிதனுடைய மனசில் இல்லை பறி போயிடுது சமாதானத்தை இழந்ததுனாலே அழிவை தேடிக் கொள்கிறார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் அவன் அதனால நான் சமாதானத்தை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் வேதாமத்தில் இருக்கிறது ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு கத்தர் சொல்றாரோ அதை மாத்திரம் ஒரு மூணு பாயிண்ட் உங்களோட நான் பேச போறேன் சமாதானம் என்பது தேவனுடைய மிகப்பெரிய கொடை சமாதானத்தை கத்தர் தருகிறார் என்றால் அது ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்கன்னு சொல்றாரு நீங்க சொல்றதுபடியே படியே சமாதானத்தை இந்த வீட்டுக்கு கத்தர் கொடுப்பார் ஒரு இடத்துக்கு போகும்போது சமாதானத்தை சொல்லுங்கள் ஏனென்றால் சமாதானம் தான் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சமாதானத்தை விடக்கூடாது எப்போதும் நம்முடைய இதயத்தை சமாதானம் நிரப்பணும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஜபிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னன்னா அதாவது முதல்ல உங்களுடைய இருதயத்தில் வரும்படி நீங்கள் ஜபிக்க வேண்டும் இரண்டாவதாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுவதற்கு ஜபிக்க வேண்டும் மூன்றாவதாக தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வர்றதுக்கு ஜெபிக்கணும் அந்த மூணு விஷயமும் காலையில நம்முடைய இருதயத்தை அந்த மூணு நிரப்பிடுச்சுன்னு சொன்னா அந்த நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கும் எபேசியர் மூன்று பதினேழு எபேசியர் மூன்று படி அந்த கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாசமாக காலையில் எழுந்த உடனே கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாக இருக்கணும் இரண்டாவது அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படணும் இருதயத்தில் கிறிஸ்து வாசமாக இருக்க வேண்டும் எபேசியர் மூன்று பதினேழின் படி ரோமர் அஞ்சு அஞ்சின் படி தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட வேண்டும் ரெண்டாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுக்கு நம்ம ஜெபிக்கணும் பொதுவாக மொத்தமாக தேவ கிருபைக்காக ஜெபிக்கணும் அது ஜெபமன பிறகு பர்ட்டிகுலராக ஜெபிக்கணும் வேண்டிய மூணு விஷயம் ஆண்டவரை நீர் எனக்குள் வரும் கிறிஸ்து என் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும் நம்பர் ஒன் ரெண்டாவது கிரு பரிசுத்தாவியானவர் என் இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும் மூன்றாவது ரொம்ப முக்கியம் குளோசியர் மூன்று பதினைந்துல இருக்கு இந்த வசனம் தேவ சமாதானம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது மூன்றாவது நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் எதற்காக ஆண்டருடைய சமாதானம் என் இருதயத்தை நிரப்பணும் இந்த இருதயத்துல இருக்க வேண்டிய மூணு விஷயம் எவ்ரிடே நம்பர் ஒன் இருதயத்தில் இருக்க வேண்டியது இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும் இருதயத்தில் தேவன்பு ஊற்றப்பட வேண்டும் இருதயத்தில் தேவ சமாதானம் மறந்துடாதீங்க மூணு இருதயத்தில் இருதயம் இருதயம் வருவாங்க மூணு வசனத்திலையும் இருதயத்தில் கிறிஸ்து வாசம் அண்ண வேண்டும் இருதயத்தில் தேவ ஊற்றப்பட வேண்டும் இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும் இந்த மூணாவது குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே கிருபைக்காக ஜெபிக்கிறீங்க இந்த மூன்று விஷயமும் இருதயத்தில் வர்றதுக்கு நீங்க ஆண்டோட இடத்துல ஜபம் பண்ணணும் மூன்றாவது தேவ சமாதானம் மனதை நிரப்பிட்டுன்னா நிறைய பிளஸிங்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் ஏன் சொன்னாரு நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் அவர் தருகிற சமாதானத்துல விசேஷம் உண்டு அவர் தருகிற சமாதானத்துல ஆசிர்வாதம் உண்டு உலகம் தரக்கூடிய சமாதானம் என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் இந்த தெய்வீக சமாதானம் நமக்குள்ள வந்துட்டு சொன்னா நாம் மிக பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியும் இந்த சமாதானம் இல்லாத வரை சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி இயேசுவை செலவில் அடித்த உடனே இந்த சீடர்களுக்கு சமாதானம் போயிடுச்சு இந்த இந்த சமாதானம் இல்லைன்னு அவங்க பயப்பட்டாங்க யூதர்களுக்கு பயந்ததுனாலே பூட்டப்பட்ட அறை வீட்டுக்குள்ள இருந்தாங்க பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே யூதர்களுக்கு பயந்ததுனாலே முடங்கி போய் கிடந்தார்கள் இயேசு பார்த்தார் ஐயோ என் பிள்ளைங்க இந்த சமாதானத்தை இழந்துட்டாங்களேன்னு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவர் வந்தார் இந்த வசனம் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி ஆறுல இருக்கிறது மூணு இடத்துல இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியில வரல அதாவது பயம் நம்மளையும் கைது பண்ணிடுவாங்களோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ பயம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இயேசு அவங்க நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் இந்த வார்த்தை சொன்ன உடனே நீங்க அந்த அதிகாரம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வரைக்கும் வெளியிலே கிளம்பாத ஆட்கள் வீட்டை திறந்துட்டு வெளியில வந்தாங்க வாங்கப்பா மீன் பிடிப்போம் இப்படியே முடை கிடந்த என்ன ஆகுறது அப்படின்னு வெளியில் வந்தாங்க அப்போ அந்த சமாதானம் என்ன பண்ணுதுன்னா மிகப்பெரிய ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்குது இந்த தெய்வீக சமாதானம் என்ன பண்ணோம் காலையில் எழுந்த உடனே நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது இந்த உலகத்தில் வாழ்றதுலாம் பிரச்சனைகள் தான் வாழணும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம தைரியமாக முன்னேறணும்னு சொன்னால் இந்த தெய்வீக சமாதானம் நம்ம நிரப்பணும் கத்தருடைய சமாதானம் என்னை நிரப்புவதற்கு நான் ஜபிக்கும் போது இந்த சமாதானுடைய வாழ்க்கையில் என்ட்ரான உடனே எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடுது தைரியம் மாத்திரம் இல்லை நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அதில் இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட உடனே தைரியம் மாத்திரமல்ல என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லாமை அதாவது ஏதோ ஒன்று பற்றாக்குறையாக இருக்குது என் வாழ்க்கையில் இது எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு நான் எதை ஃபீல் பண்ணுறனோ அங்கே ஒரு நிறைவு வந்துடும் அங்கே ஒரு மிகப்பெரிய நிறைவு கிடைச்சிடும் ஏழி அண்ணாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசன் நினைக்கின்றேன் ஏழி அண்ணாளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் நீ சமாதானத்தோடு வாசிக்கலாம் அதற்கு ஏழி அதற்கு ஏழி சமாதானத்துடனே போ சமாதானத்துடனே போ சமாதானத்துடனே போ இந்த வார்த்தை கிடைச்ச அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தான் அந்த அம்மா இருந்தா மன விசனத்தோடு இருந்தா இருதயத்தை ஊட்டி வேண்டிக் கொண்டாள் நீங்க அந்த வசனத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதன் பிறகு அந்நாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை இந்த சமாதானம் உடனே கவலை மறந்துருச்சு இல்லாம குறித்து யோசிக்கல எனக்கு ஏதோ நன்மை கத்தர் செய்வார் நம்பினா பிலீவ் பண்ணா அப்புறம் அவள் துக்க துக்கமுகமாய் இருக்கவில்லை அதன் பிறகு அவர் அழல நீங்க அதுக்கு முன்னாடி வசனங்களை பாருங்க கண்ணீர் வடிக்கிறாள் இருதயத்தை ஊட்டி செபிக்கிறாள் ஆனால் இந்த வார்த்தை தேவனுடைய பிரதிநிதியாக ஏழி சொன்ன உடனே சமாதானத்தோட போனு சொன்ன உடனே அவ்வளவுதான் அந்த அம்மாவுடைய மனசுல சமாதானம் வந்துருச்சு அவள் கவலைப்படல அவள் கவலைப்படாதபடியே ஆண்டவர் அந்த அதிகாரத்திலேயே அவளை கட்டாட்சி என்ற வசனம் சொல்லுகிறது கட்டாட்சி தார் கத்தர் இரக்கம் செய்தார் கத்தர் நினைத்தொருளினார் இப்ப இந்த சமாதானம் வந்த உடனே என்னெல்லாம் நடக்குது பாருங்க அது மாத்திரம் இல்ல அதாவது சமாதானம் வந்தவுடனே நமக்கு பயம் மாறி ஐதரியம் எல்லாம் மாறி தைரியம் கிடைச்சிருது சமாதானம் வந்த உடனே எதை எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் நிச்சயம் கத்தர் செய்வார் என்ற ஹோப் வந்துடுது அப்படியே கத்தர் செஞ்சிடுறாரு ரெண்டாவது மூணாவது தெய்வீக சமாதானம் கரெக்டாக நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால் ஒருவேளை பலகீனங்கள் வியாதிகள் நீண்ட நாளாக போராடுறோம் சில பலகீனத்துக்கு நடுவில் சில குறைவுகள் சரீரத்தில் சில குறைவுகள் நீண்ட நாளாக இருக்குது நீண்ட நாளாக அந்த பலகீனம் என் லைஃப்பில் இருக்குது சில வியாதி பிசாசே கொண்டு வர்றான் சில வியாதிகளை பிசாசு ஏற்படுத்துகிறான் இயல்பா சில நேரங்களில் வியாதிகள் வந்து நம்முடைய தப்பிதத்தினாலே நம்முடைய கவலை இனத்தினாலே சரியாக நம்ம சாப்பிட்றது இல்லை சில மழை பெஞ்ச வே நம்ம வந்து தெரிஞ்சே நனைஞ்சிட்டு போகிறோம் ஃபீவர் வரத்தான் செய்யும் நம்ம வந்து கொஞ்சம் சரியாக டைமுக்கு டைம் சாப்பிடலைன்னா அல்சர் வரத்தான் செய்யும் இது நம்முடைய மிஸ்டேக்கு இப்படி நிறைய நம்முடைய கவலை இனத்தினாலே நமக்கு வரக்கூடிய டிசீஸ் இந்த ஃபுட்டெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுனால நாம் வியாதி இழுத்துக்கிறோம் அதெல்லாம் நாம் நாம தான் காரணம் ஆனால் சில கட் சில வியாதிகள் பிசாசுக்கு காரணமாக இருக்கிறான் என்று பரிசுத்தவான்கள் வாங்கி சொல்லுகிறார் பிசாசு காரணமாக சில வியாதிகளை தேவன் அனுமதிக்கிறார் ஆனால் வியாதிகள் டிசீஸ் வந்து பிசாசு கிரியினாலே உண்டாவது ஆக நாம வியாதியிலிருந்து நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு வார்த்தை கிடைச்ச போதும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டால் போதும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கத்தருடைய வார்த்தை கிடைத்தால் போதும் அந்த வியாதியிலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் செகண்ட் கிங் ஃபிஃப்த் செப்டவர்ஸ் நம்பர் நைன்டீன் வாசிக்கலாம் அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான் சமாதானத்தோடே போ அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான் யாருக்கு நாகமான் என்ற ஒரு மனிதன் நாகமான் என்ற ஒரு பெரிய தளபதி சிரிய நாட்டு தளபதி ரதங்கள் நிறைய வச்சிருக்கிறான் ஆனால் அவன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை என்ன உடம்பு முழுவதும் குஷ்ரோகம் ரோசிக்கின்ற ஒரு நிலை ஆகவே ஒரு பெண் சிறுபன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுபென் அவள் இஸ்ரேலு பிடித்து கொண்டு வரப்பட்டவள் வீட்டு வேலை செய்கிறாள் அவள் சொல்றா இஜமாட்ட அம்மா எங்க ஊர்ல ஒரு திக்கதரிசி இருக்கிறார் ஒளியக்கார் இருக்கிறார் அவற்றை நம்ம எஜமானன் போனான சுகமாயிடும் இந்த செய்தியை நாகமாட்ட சொல் நாகமன் போய் அந்த சிறிய நாட்டு ராஜாட்ட சொல்றான் இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாராம் ஒரு கடிதம் எழுதுகிறான் சிறிய நாட்டு ராஜா அந்த நாட்களில் இஸ்ரேல் வந்து கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இஸ்ரேயாவுக்கு ஆகவே சிரிய ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான் அதுல என்னுடைய தளபதிக்கு சுகத்தை கொடுக்குது ஓம் பொறுப்புன்றான் அதை இந்த இஸ்ரேல் ராஜா படிச்சு பார்த்துட்டு இவன் என்னை விரோதிக்கிறதுக்கு காரணம் வச்சிருக்கான் நான் எப்படி கடவுளா சுகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சட்டை கிழிச்சுக்கிறாங்க ராஜா சட்டை கிழிச்ச உடனே ஊரெல்லாம் செய்தி பரவிச்சு ராஜா சட்டை கிழிச்சுக்கிட்டாரான் இந்த செய்தி திர்கதரிசிக்கு போகுது ஏன் சட்டை கிழிச்சாரு அவனை என்கிட்ட அனுப்புன்றான் எலிசா போன உடனே நாகமனை பார்த்து நதியில போய் யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணு கோவப்படுறான் எங்க ஊர்ல இதை விட பெட்டரா நதி இருக்குது அத விட்டுட்டு நான் இங்கே ஏன் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்றான் உதவியாளன் சொல்றான் அவர் கொஞ்சம் கஷ்டமான வேலையை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேலப்பா செஞ்சிரு ஒரு ஏழு முறை மொழி எழுந்தான் அவனுடைய தேகம் சிறு தேகத்தை போல மாறியது அப்ப அவனுக்கு ஆச்சரியம் அவன் போகும்போதுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது சொல்லுகிறான் நீ சமாதானத்தோட போ சமாதானத்தோட போ அதன் பிறகு அந்த வியாதி வராது என்பது அதனுடைய பொருள் இந்த இனிமே இந்த வியாதியை பத்தி கவலைப்படாத சமாதானத்தோடு போது சமாதானம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் இருக்கிறது சமாதானத்தோட போன கத்தர் சொல்லிட்டாரு அவருடைய பிரதிநிதி ஆகிய ஊழியக்காரன் சொல்லிட்டார்னா அந்த சமாதானம் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது தைரியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றுகிறது வியாதி பலகினத்தை மாற்றுகிறது எல்லாவற்றுக்கு மேல இந்த சமாதானம் நம்முடைய மனசுல வந்துருச்சுன்னு சொன்னா பாவம் மேற்கொள்ளாது நீங்க இந்த பாவம் இருக்கு பாருங்க மனசுல போராடுறதுல பாவம் இந்த கில்டி கான்ஷியஸ் பாவ சூழ்நிலை பாவ எண்ணங்கள் இவைகள் இருந்து முழுமையாய் விடுதலை பெறுவதற்கு இந்த சமாதானம் வந்துட்டா போதும் ஒரு பாவியான ஒரு பெண் அவள் பாவ தொழில் செய்கிறவள் அவளை குறித்து லூக்கா ஏழாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல இருந்து நீங்க ஐம்பது வரைக்கும் வாச பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை குறித்து இருக்குது அவள் வந்து இயேசுனுடைய பாதத்தில் வந்து கண்ணீர் வெடித்து அழுகிறாள் அவருடைய பாதத்தை நினைக்கிறாள் என்றெல்லாம் வாசிக்கின்றோம் அந்த பெண்ணை பார்த்து கடைசியில கத்த சொல்கிற வார்த்தை ஏழு ஐம்பதுல இருக்கிறது ஸ்திரீயே சமாதானத்துடைப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது எட்டாம் அதிகாரத்தில் இதே வார்த்தை வருகிறது வியாதிக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள பெண்ணுக்கு கத்த சொல்ல இதே வார்த்தையை சொல்லுகிறார் இங்கே பாவம் உள்ள பாவியான ஒரு பெண்மணிக்கு கத்த சொல்லுகிறார் ஸ்திரீயே உன் விசுவாசம் நிரட்சித்தது சமாதானத்தோடு போ என்று சொன்னார் இந்த வார்த்தை கிடைச்சது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆகவே சமாதானம் என்பது தேவன் தருகிற சமாதானம் அதிரியத்தை மாற்றுகிறது வியாதி விலகினங்களை குறித்து நாம் கவலைப்படாமல் முன்னேற உதவி செய்கிறது பாவம் மன்னிக்கப்படுகிறது நல்ல ஒரு தைரியத்தை அந்த வார்த்தை கொடுக்கிறது இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இந்த அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஏசையா பன்னெண்டுல நான் வாதித்தது போல நதியை போல இந்த சமாதானம் இருக்கணும்னு சொல்றதுக்கு நம்ம வாழ்க்கையில இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமா நதி போல பாயணும்னா மூணு விஷயங்களை நான் உங்களோட சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய இருக்கு விஷயங்கள் சொல்வதற்கு இந்த வாக்கு திட்டத்திற்காக உங்களிடத்துல கற்று சொன்ன சொல்ல வார்த்தை மூன்று இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கை நதி போல வாழ்க்கையில பாயணும்னு சொன்னா தேவன் மேல் ஆழமான ஒரு நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொள்ளுங்கள் ஒரு வசனம் இசையா இருபத்தி ஆறு மூன்றை வாசித்திரலாம் உண்மை உறுதியாய் பற்றி உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் இந்த சமாதான வாழ்க்கையில நதி போல பாயணும் சொன்னா அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவரையே நம்பி இருப்பது தேவன் மேல் நம்முடைய நம்முடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கணும் கத்தர் பார்த்து பாருங்க இந்த விஷயத்தை இது போராட்டம் இந்த கடினமான சூழ்நிலை தான் என் தேவர் பார்த்துக் கொள்வார் என்று அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை நான் பற்றி கொள்ளுகிற போது கத்தர் பார்த்துக்குவார் அவர் என்னுடைய காரியங்களை அவர் சரி செய்து விடுவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நான் உறுதியை பற்றி கொள்கிறபோது நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை பற்றியும் நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் என்னை காப்பாற்றுவார் என்னை பாதுகாப்பார் இதைத்தான் எழுபத்தி இரண்டாவது சங்கீதத்தில் ஏழாவது வசனத்தில் இப்படி எழுதி இருக்குது எழுபத்தி ரெண்டு ஏழு நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ளவரைக்கும் இருக்கும் நீதிமான் என்றால் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் இந்த விசுவாசத்தை நம்பிக்கை உடையவர்களுக்கு கத்த கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னவென்றால் சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் எட்டாவது வசனம் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் அரசா அந்த சமாதானம் அப்படிதான் இருக்கும் ஒரு நதி போல இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இங்கே சந்திரன் உள்ள வரைக்கும் அந்த மிகுந்த சமாதானம் இருக்கும் என்ன செய்யும் போதுன்னா நான் அவரை பற்றி கொள்ளும் போது அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது நிறைய நேரங்களில் நெருக்கடி வருது கஷ்டம் வருது போராட்டம் வருது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிட்டு கத்தர் பார்த்து பாருன்னு இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இதுதான் இந்த விசுவாசம் தான் தாவிதுக்கு கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அந்த ஆழமான நம்பிக்கை அவனுக்கு எனக்காக கத்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் பார்த்துக்குவார் கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் ஆகவே தான் உம்மாளை நானும் சேனைக்குள் பாய்வேன் உமாளை நானும் ஒரு காண்டுவேன் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நீங்கள் நம்பி இருக்கிற போது இந்த சமாதானம் உள்ள வரைக்கும் இருக்கும் நதி போல பாயும் இரண்டாவது இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா இந்த ஸ்கிரிப்சர் தான் கத்தருடைய வார்த்தைய நீங்க ஏதோ டைமுக்கு வாசிக்கின்றதுக்காக வேகமாக வாசிட்டு போகாம இந்த வசனத்தை ஆர்வமாக நீங்கள் கருத்தூன்றி நீங்கள் வாசித்து இத தியானம் செய்யும் போது இந்த வார்த்தை உங்க மனசுல சமானத்தை கொடுக்கும் நிறைய நெருக்கடிக்கு நடுவில் கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வசனங்களை நீங்கள் சிந்திக்க துவங்குங்கள் வசனங்களை வாசிட்டே வாங்க வசனம் கத்தருடைய வார்த்தை என்பது என்னைக்கோ எழுதப்பட்ட வாக்கு தான் வார்த்தைகள் தான் ஆனா இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் இந்த வார்த்தைகள் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது இந்த வார்த்தை நம்முடைய மனதில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கிறது இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது வசனத்தை வாசிக்க 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 இனம் புரியாத ஒரு சமாதானம் நமக்கு வருகிறது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு கத்தருடைய வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ யார் கத்தருடைய வசனத்தை கருத்தாக தேடி வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கத்தர் கொடுக்கிறார் வேதத்தின் மேல கவனமா இருக்கிறவர்கள் சில நேரங்களில் வேதாமத்தை வாசி ஒரு டாபிக் எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சா எனக்குலாம் மூடுறதுக்கு மனசே வராது தேடிட்டே இருக்கணும் வசனங்களை கண்டுபிடிச்சு எழுதணும் அந்த வசனத்தை என்ன சொல்லுது அந்த வாக்கு தத்த நிறைவேறுவதுக்கு கத்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்த புதுமை நடந்ததுக்கு காரணம் என்ன இப்படி யோசிக்கவே சொல்லும் நீங்க அந்த வசனத்தை வாசித்து தியானிச்சு பழகிட்டீங்கன்னா அது நம்முடைய மனசுல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் கத்தருடைய வார்த்தை நம்முடைய மனதுல மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை தரும் மனசுல ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னால சில விஷயத்தை ஜீரணிக்க முடியலன்னு எப்பெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ வேதத்தை எடுங்க கத்தருடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க வேதத்தை கருத்துண்டி வாசியுங்கள் சங்கீதங்கள்லாம் வாசித்தீங்களா நம்முடைய வாழ்க்கை தான் சங்கீதம் சங்கீத புத்தகத்தை ஏன் கத்திர வச்சிருக்கிறான்னு இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற போராட்டத்துக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிற கூடிய வேத பகுதி அது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு தத்துவார்த்தமான விஷயங்கள் யோபுவில் இருக்கிறது என்னென்ன செய்யணும் ஒரு நெருக்கடி பிரச்சனை என்ன நிகழ்வுகளை கத்திர வேதாகமத்தில் பதிவு செய்து பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது பரிசுத்த வேதாகமத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய சமாதானம் கிடைச்சிடும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைச்சிடும் கடைசியாக மூன்றாவதாக இந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்குற மாதிரி ஏதாவது வருதுன்னு சொன்னா உங்க சமாதானம் கெட்டு போச்சு அப்படின்னு அது நம்ம வந்து பிசாசுக்கு ரொம்ப பெரிய கொண்டாட்டம் என்னன்னா நமக்கு மனசுல இருக்கிற சமாதானத்தை எடுக்கிறதா தேவன் நம்முடைய நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் பிசாசு நமக்கு சமாதானத்தை எடுக்கிறான் இப்ப சமாதானம் சீர்கட்டு போச்சு சமாதானம் பழுதாகி போச்சுன்னு சொன்னா நம்ம உடனே செய்ய வேண்டிய விஷயம் கத்தனுடைய சமூகத்துக்கு போயிடணும் எதனால உங்க மனசுல இந்த சமாதானம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை ஆண்டவ்ட்ட சொல்லணும் ஆண்டவரே என் மனசு இதில் சரியா இல்லை எனக்கு உதவி செய்யும் இதை குறித்து பிலிப்பிய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறான் நாலாவது அதிகாரம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலினால் வேண்டுதலினாலும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் எல்லா எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்க இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்திய சுக்கும் அந்த சமாதானம் வந்து உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் உங்க இருதயத்தை அந்த சமாதானம் முழுமையாக ஆண்டு கொள்ளும் நீங்க உடனே ஆண்டு விட்ட சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டு விடத்துல சொல்லிட்டா அதை அவர் விசாரிப்பார் இந்த பிரச்சனையை நான் மனுஷன் கொண்டு போனா நான் ஏமாற்றம் அடைவேன் ஆனால் தேவனிடத்தில் சொல்லும்போது போது கத்தர் எனக்காக காரியத்தை செய்கிறார் மனிதன் மனிதன்தான் தேவன் தேவன்தான் என்னுடைய பிரச்சனைகளை நான் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது ஒரு இனம் புரியாத தெய்வீக சமாதானம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேங்க அவர் பார்த்து கத்த சொல்லிட்டேன் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொள்வார் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் பல தருணங்களிலே நான் அதை உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவர் கவனித்துக் கொள்வார் கத்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப மிகுந்த எளிய வழி கத்தருடைய சமூகத்துக்கு போய் தனிப்பட்ட முறையில் முணங்கால் படிட்டு ஒரு மனுஷன் பேசுறது மாதிரி பேசுங்க ஒரு மனிதன் பேசும்போது எப்படி உரிமையோடு பேசுவோம் அதுபோல தேவனிடத்தில் பேசுங்கள் அன்று நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லுங்க அப்ப கத்தர் காரியத்தை செய்வார் சில நேரங்களில் நெருக்கடி வரும்போது மனுஷங்கிட்ட போது தப்பு இல்லை சில உதவிகளை கேட்கிறோம் தவறு இல்லை ஆனால் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் போய் உங்களுடைய பிரச்சனைகள் அந்த சமாதானத்துக்கான குளைச்சலுக்கான காரணங்களை சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிற போது அவர் உங்களுடைய தம்முடைய போல அவருடைய சமாதானம் உங்கள் பாய்வதாக கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம் நேசிங்கிற நல்ல தந்தையே இணைய காலை பொழுதற்காக நன்றி ஒரு சகோதர சகோதரிகளுக்காக ஊழிக்கான அடிமை செபிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் சமாதானம் போல பாயட்டும் போல பாயட்டும் சத்துரு தோற்கடிக்கப்படுவானாக சத்துரு தோற்கடிக்கப்படுவானாக அவது பிழைகள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறுவார்களாக மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக அந்த நீர் தந்திருக்கிற சமாதனத்தை உம்முடைய சந்தோஷத்தை எங்களுடைய மனதிலிருந்து யாரும் அபகரித்து விடாதபடி எங்களுக்குள்ளே தக்க வைத்துக் கொள்வதற்கு கிருவை தாரம் தேவனை எங்களை நிரப்பும் உடைய ஆசீர்வாதம் எங்களை நிரப்பட்டும் சமாதானம் எங்களை மூடற்றும் அந்த சமாதான நதிவோட பாயட்டும் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் வியாதியோடு விலகிடத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்த ஆசீர்வதி கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் பாரத்தில் முழுமையாக அன்று விடுவிக்கப்பட கத்திரி செய்யும் தெய்வீக அணுக்கரகத்திற்குள்ளே வல்லமைக்குள்ளே உங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தின் ஜீவன நல்ல பிதாவே ஆத்துமாவே கத்திரை என்னுடைய கத்து சித சகல அபகாரங்களை மறவாதே